சென்னை தியாகராய நகர் பகுதியில் பிரதமர் மோடி பிரம்மாண்ட ரோட் ஷோ. பட்டு வேஷ்டி சட்டையில் சாலை பேரணி நடத்தியவருக்கு வழிநெடுகிலும் சிறப்பான வரவேற்பு. சென்னையில் பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரதமர் நரேந்திர மோடி வாக்கு சேகரிப்பு. சாலையின் இருமருங்கிலும் ஏராளமானவர்கள் திரண்டு பூக்களை தூவி உற்சாக வரவேற்பு. சென்னை மக்களிடம் வாக்குகளை பெற்று திமுக பெரிதாக எதுவும் செய்யவில்லை. ஊழலையும் குடும்ப ஆட்சியையும் ஊக்குவிப்பதில் திமுக மும்முரமாக உள்ளது என பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. எனக்கு இட்லியும் பொங்கலும் பிடிக்கும், தமிழ் பிடிக்கும், திருக்குறள் பிடிக்கும், ஓட்டு போடுங்கள் என்று கேட்கிறார் மோடி. தமிழ் வளர்ச்சிக்கு 74 கோடி ரூபாயும் சமஸ்கிருதத்துக்கு 1488 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்வது ஏன் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. வணக்கம். எனக்கு இட்லியும் பொங்கலும் பிடிக்கும், தமிழ் பிடிக்கும், திருக்குறள் பிடிக்கும், ஓட்டு போடுங்க கேட்கிற பிரதமர், நாம கேட்கிறோம் தமிழ் பிடிக்குன்னு சொல்லிட்டு தமிழ் வளர்ச்சிக்கு 74 கோடி ரூபாய் தான், ஆனால் சமஸ்கிருதத்தினுடைய வளர்ச்சிக்கு 1488 கோடி ரூபாய் ஏன் என்று கேட்கிறோம். பெண் சக்தி பற்றி பேசும் பிரதமர் மணிப்பூர் பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடூரத்தை மௌனமாக ஏன் வேடிக்கை பார்த்தார்? பாஜக எம்பி பிரிஷ்பூஷனால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான மல்யுத்த வீராங்கனைகள் கண்ணீர் விட்ட போது ஏன் வாய் திறக்கவில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. பெண் சக்தி, பெண்கள் பாதுகாப்பு பத்தி இப்ப தொடர்ந்து பேசுற பிரதமர் பாஜக எம்பி பிரிஷ்பூஷனால் பாலியல் துன்புறுத்துக்கு ஆளான மல்யுத்த வீராங்கனைகள் கண்ணீர் விட்ட போது வாய் திறக்கவே இல்லையே ஏன்? கூட்டணியில் இருந்து வெளியே வந்துவிட்டதாக கபட நாடகம் நடத்தும் எடப்பாடி பழனிசாமி மோடியை விமர்சித்து ஒரு வார்த்தை பேசுகிறாரா? அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் பாஜகவுடன் நேரடி கூட்டணியாகவும் எடப்பாடி பழனிசாமி கள்ள கூட்டணியாகவும் வந்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். வாக்குகளை பிரிச்சு பாஜகவுக்கு உதவுங்கிற பி டீமா வந்திருக்கிறார் பழனிசாமி. கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டோம்னு கபட நாடகம் நடத்துறாரு. எங்கேயாவது பாஜகவையோ மோடியையோ விமர்சிச்சு ஒரு வார்த்தை மறந்து எங்கேயாவது பேசுறாரா? தம்மை பற்றி பேசுவதால் நாட்டிற்கு என்ன பிரயோஜனம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இபிஎஸ் கேள்வி. தம்மை பற்றி குறைகளும் அவதூறும் பேசுவதற்காகவா மக்கள் முதலமைச்சர் ஆக்கினார்கள் என்றும் வினா. பேசுறாரு, என்னை பத்தி பேசி நாட்டு மக்களுக்கு என்ன பிரயோஜனம்? எங்களை பத்தி அவதூறா பேசுறது, அதிமுக பத்தி கிண்டலும் கேலியும் பேசுறது, இதுக்காக உன்னை முதலமைச்சர் ஆக்குறாங்க? அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்காக கொண்டு வரப்பட்ட பல்வேறு திட்டங்களை திமுக அரசு நிறுத்தியது. முதியோர் ஓய்வூதிய தொகை திட்டத்தையும் மு க ஸ்டாலின் நிறுத்திவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஒரே நேரத்தில் 5 லட்சம் பேரில் முதியோருக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து நிறைவேற்றணும். இது அதிமுக ஆட்சியில் நடந்தது. இந்த ஆட்சி வந்த பிறகு பல முதியோர்களுக்கு நாம் கொடுத்து வந்த முதியோர் உதவித்தொகை நிறுத்திட்டாங்க. இதுதான் திரு ஸ்டாலினுடைய சாதனை. இந்த முதியோர்கள் என்ன பாவம் செஞ்சாங்க? பாஜகவுடன் கூட்டணி வைப்பது தற்கொலைக்கு சமம் என கூறிவிட்டு தற்போது கூட்டணியில் இணைந்தது ஏன்? பச்சோந்தியை விட அடிக்கடி நிறம் மாறுபவர் டிடிவி தினகரன் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி காட்டம். எதுக்கு நாங்க போய் சூசைட் பண்ணிக்கிறது? களத்துல உழுவுறதுக்கு போக மாட்டாங்க.
பிஜேபி நோட்டாவோட போட்டு போட்டி போட்டு கட்சியோட தமிழ்நாட்டில் அவங்களோட டெல்லியில் ஆளுங்கட்சியா இருக்கலாம், பெரிய கட்சியா இருக்கலாம், இங்க வந்து நோட்டாவோட போட்டி போடுற கட்சி. ஏங்க இப்படி சொல்லிட்டு இப்ப போய் கூட்டணி சேர்ந்திருக்காரு. ஆக பச்சோந்தி தான் கொஞ்ச நேரம் கழிச்சு நிறம் மாறும், ஆனா இவர்கள் அடிக்கடி நிறம் மாறுகின்றவர்கள். இவர்களை நம்பி நீங்க ஓட்டு போட முடியுமா? போட முடியுமா? வேட்பாளர்களின் தீவிர பிரச்சாரத்தால் தமிழகத்தில் களை கட்டியது தேர்தல் திருவிழா. வெயிலையும் பொருட்படுத்தாமல் வீதி வீதியாக சென்று பரப்புரை. ராமநாதபுரம் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் தீவிர பிரச்சாரம். பல்வேறு வாக்குறுதிகளை கூறி பலாப்பழம் சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பு இருக்கிறது என்று இந்த பகுதி மக்கள் மிகவும் வருத்தப்பட்டு சொன்னார்கள். எங்கெல்லாம் குடிநீர் ஆதாரங்கள் நீர் ஆதாரங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அவைகள்லாம் ஒன்று சேர்த்து இணைத்து பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இப்பகுதி மக்களுக்கு உறுதியாக வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் அதிமுக வேட்பாளர் பசுபதி பரப்புரை. இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் உருது மொழியில் பேசி வாக்கு சேகரிப்பு. திண்டுக்கல்லில் பாமக வேட்பாளர் திலகபாமா பரப்புரை. பறை இசைத்தும் நடனமாடியும் வித்தியாசமான முறையில் வாக்கு சேகரிப்பு. அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூரை ஆதரித்து பரப்புரை. அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கைச்சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பு. திருப்பூர் மாவட்டம் திருமுருகன் பூண்டியில் நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளர் எல் முருகனை ஆதரித்து நடிகை நமிதா பிரச்சாரம். காட்டில் யானையை எதிர்க்க சிறிய மிருகங்கள் ஒன்று சேர்வது போல இந்தியா கூட்டணி இணைந்துள்ளதாக விமர்சனம். If you want to bring down an elephant, goru mattum animal attack panni adu elephant kile edutha mudiyala. So andha maadhi chinna 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 nariya try pannit irukku ana adu evlo easy ah ama adha. So avar ellam kootini kootini pannit irukku namba ellam oru periya bharat india oru periya kudumbam maadhi paathukitt irukku. கடலூர் காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாந்தை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் பிரச்சாரம். 10 ஆண்டுகளாக கச்சத்தீவை மீட்காமல் பிரதமர் மோடி யாருக்கு பேன் பார்த்துக் கொண்டிருந்தார் என காட்டமாக கேள்வி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷை ஊருக்குள் நுழையவிடாத கிராம மக்கள் அடிப்படை தேவைகளை செய்து தரும் வரை வாக்களிக்கப் போவதில்லை என கூறி திருப்பி அனுப்பியதால் பரபரப்பு. ஜனநாயகத்தை காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உள்ளது. பெரம்பலூர் தொகுதி ஐஜேகே வேட்பாளர் பாரிவேந்தர் பேச்சு. வ
தருமபுரியில் தாய்க்கு ஆதரவாக பரப்புரையில் ஈடுபட்ட இளைய மகள். பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணிக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்கு கேட்பு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.